அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வீடியோவாக நாங்கள் சனத்தொகை பிரமிட் பற்றி நாங்கள் படிக்க இருக்கிறோம். சனத்தொகை பிரமிட் வந்து நான்கு வகையான பிரமிட் காணப்படுது. இந்த சனத்தொகை பிரமிட்டில் வந்து பிரதானமாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்றால், சிறுவர் அதே போல் ஊழியர் படை வயோதிபர் என்ற அடிப்படையில் வந்து இந்த சனத்தொகை பிரமிட் வந்து பிரிக்கப்பட்டு காணப்படும். இந்த ப்ளூ கலரில் காட்டப்படுவது வந்து சிறுவர்களாகவும், நடுவில் வந்து எலோ கலரில் காட்டப்படுவது வந்து ஊழியர் படையாகவும், ரெட் கலரில் காட்டப்படுவது வந்து வயோதிபர் என்ற அடிப்படையில் எங்களால் காண முடியும். 15 வயதுக்குள்ளே இதில் பார்த்தால் எங்களுக்கு 15 வயதுக்குள்ளே வந்து காட்டப்படுவது வந்து சிறுவர்களாகவும், 15 வயதுக்கு மேலே எங்களால் காட்டப்படுவது வந்து வயோதிபர்களாகவும் காட்டப்படுது. இப்போ கீழே வந்து அகன்று மேலே போக போக ஒடுங்கிட்டு போகிறத நாங்கள் ஆரம்ப கட்டம் என்ன நாங்கள் அழைக்க முடியும். இதில் பார்த்தால் தெரியும், இப்போ கீழே அகன்றிருந்தால் சிறுவர் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருப்பதென்று நாங்கள் கூற முடியும். சிறுவர் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தால் இப்போ கீழே வந்து அகலமாக காணப்படும். மேலே செல்லும்போது வயதிபர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் குறைவடைந்து கொண்டு செல்லும். ஆரம்ப கட்டமைப்பில் நான்கு கட்டமைப்புகள் காணப்படுது. இந்த கோட்டுக்கு மேலே வந்து வயோதிபர்களாகவும், இந்த ஏரியா வந்து சிறுவர்களாகவும் காட்டப்படுது, இந்த ஏரியா வந்து ஊழியர் படையாகவும் காட்டப்படுது. அதில் முதலாவது வந்து ஆரம்ப கட்டம், ரெண்டாவது விரிவடையும் கட்டம், நிலையான கட்டம், சுருங்க கட்டம். இந்த நான்கு கட்டங்களும் வந்து பிரதானமாக காணப்படுது. ஆரம்பம், விரிவடையும், நிலையான, சுருங்கும். இதில் ஆரம்பம் கட்டத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது இதில் எங்களுக்கு பார்த்தால் தெரியும், இப்போ இதில் எனிமே செல்லுது பாருங்கள், ஒடுங்கி செல்லுது. அதே போல் வந்து ஆரம்ப கட்டத்தை வந்து நாங்கள் அவதானிக்கின்ற போது இப்போ இதனை நாங்கள் ஆரம்ப கட்டம், இப்போ இது ஆரம்ப கட்டம் வந்து காணப்படுது. அதே போல் வந்து சுருங்கும் கட்டம், அதே போல் வந்து விரிவடையும் கட்டம், நிலையான கட்டம், சுருங்கு கட்டம் என்ற அடிப்படையில் இது காணப்படும். இப்போ ஆரம்ப கட்டத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது ஆரம்ப கட்டம் முதலாவது வந்து ஆரம்ப கட்டமாக காணப்படுது. இங்கே சிறுவர் எண்ணிக்கை எவ்வாறு காணப்படும் என்றால், இது 15 வயதுக்குள்ள இப்போ இங்கே வந்து பிறப்பு வீதம் வந்து அதிகமாக காணப்படுறதால், பிறப்பு வீதம் அதிகமாக காணப்படுறதால வந்து இங்கே வந்து சிறுவர் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். இறப்பு வீதம் அதிகமாக காணப்படுறதால வந்து முதியோர் எண்ணிக்கை குறைவாக காணப்படும். இது வந்து முதலாவது கட்டத்தின் ஒரு இயல்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். முதலாவது இயல்பு வந்து சிறுவர் குறைவாக காணப்படுவாங்க, அதிகமாக காணப்படும், ஏனெனில் பிறப்பு வீதம் அதிகம். இங்கே வந்து முதியோர் அதிகமாக குறைவாக காணப்படுவாங்க, ஏனெனில் இறப்பு வீதம் வந்து அதிகமாக காணப்படும். இப்போ இங்கே வந்து பிறப்பு வீதம் அதிகமாக காணப்பட்டால் கீழ்ப்பகுதி வந்து அகன்று காணப்படும். இறப்பு வீதம் மேலே இறப்பு வீதம் அதிகமாக காணப்பட்டால் மேற்பக்கம் வந்து குறைவாக சென்று ஒரு கூர் வடிவில் காணப்படும், கூம்பு வடிவில். இது வந்து ஆரம்ப கட்டமைப்புக்கான இயல்பு. அதே போல் வந்து பிறப்பு வீதம் இங்கே அதிகமாகிக்கும். இறப்பு வீதம் அதிகமாகிக்கிறதால வந்து பிரமிட்ட மேற்பகுதி வந்து வேகமாக குறைவடைஞ்சு காணப்படும். இங்கே ஆயுள் எதிர்பார்க்கை வந்து குறைவாக காணப்படும். இந்த கட்டத்தில் வந்து ஆயுள் எதிர்பார்க்கை மிகவும் குறைவு, ஏனெனில் இங்கே இறப்பு வீதம் வந்து அதிகமாக காணப்படுது, பிறப்பு வீதம் வந்து அதிகமாக காணப்படுது. இறப்பு வீதம் அதிகமாக காணப்படுறதால் ஆயுள் எதிர்பார்க்கை வந்து குறைவாக காணப்படும். இதுக்கு நாங்கள் சில நாடுகளை உதாரணமாக சொல்லலாம். இல்லை ஆக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்ப கட்டமைப்பை நாங்கள் நோக்கி செல்லும்போது இதை பாருங்கள், இது நைஜீரியாவை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இதோ பாருங்கள் நைஜீரியாவை சொல்லலாம். இல்லை முதலாவது விடயத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னா என்றால், ஆரம்ப கட்டமைப்புக்கான நாடுகளாக முதலாவது இதில் பாருங்கள், இந்தியா, இந்தோனேஷியா, நைஜீரியா, மெக்சிகோ, பிரேசில், பங்களாதேஷ், இந்த நாடுகளை நாங்கள் ஆரம்ப கட்டமைப்புக்கான உதாரணங்களாக குறிப்பிட முடியும். எதை இந்தியா, இந்தோனேஷியா, நைஜீரியா, மெக்சிகோ, பிரேசில், பங்களாதேஷை வந்து
நாங்கள் ஆரம்ப கட்டமைப்புக்கான நாடுகளாக குறிப்பிட முடியும். இதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி, அதாவது இது வந்து அப்படியோ ஆரம்ப கட்டமைப்புகளை போகுது. நைஜீரியா தான் வந்து மிகவும் பாரியதொரு நாடாக, சனத்தொகையில் பாரியதொரு நாடாக 2060 மூன்றாவது நாடாக முன்னேறுகிறது. இந்தோனேஷியா வந்து ஆரம்ப கட்டமைப்புகளை உரிய மிகவும் பிரதான உதாரணமாக எங்களால் குறிப்பிட முடியும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விரிவடையும் கட்டம். விரிவடையும் கட்டம் என்றால் இதில் பார்த்தா தெரியும் எங்களுக்கு, மெதுமெதுவாக இது கூர் வடிவில் இருந்து சற்று அகலமாகுது. இது அகலமாகி சற்று சிறிய அளவில் ஒடுங்குவதை காண முடியும். அது ரெண்டாவது விரிவடையும் கட்டம். இந்த விரிவடையும் கட்டத்தின் ரெண்டாவது இந்த விரிவடையும் இந்த கட்டத்தின் உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டோம் என்றால் பிறப்பு வீதம் உயர் மட்டத்தில் இங்கே காணப்படுது. பிறப்பு வீதம் வந்து ஆரம்ப கட்டமைப்பிலையும் விரிவடையும் கட்டமைப்பிலையும் வந்து பிறப்பு வீதம் வந்து உயர்வாக காணப்படுது. ஆரம்ப கட்டமைப்பிலையும் விரிவடையும் கட்டமைப்பிலையும் வந்து பிறப்பு வீதம் வந்து உயர்வாக காணப்படுது. அதே போல் பார்த்துருக்கிறேன். அதே போல் மத்திய வயது பிரிவினரின் இறப்பு வீதம் குறைவாகவும், மத்திய வயது பிரிவினரின் இறப்பு வீதம் இந்த வயது பிரிவினர் இறப்பு வீதம் வந்து குறைவாகவும், அதே போல் வந்து ஆயுள் எதிர்பார்ப்பு மட்டும் சிறிது அதிகமாகுது. ஆயுள் எதிர்பார்ப்பு இப்போ இதில் அவதானிக்கும் போது இதையும் நீங்கள் இந்த ஏரியாவை நீங்கள் அவதானித்தால் தெரியும் சற்று கூம்பு அகலமாகுது. அப்போ இங்கே என்ன அர்த்தம் என்றால் ஆயுள் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ இங்கே வந்து இறப்பு வீதம் சற்று குறைவடையுது. இதை நாங்கள் ஒப்பிடும்போது இறப்பு வீதம் வந்து இங்கே சற்று குறைவடையுது இதில் விரிவடையும் கட்டத்தில். அதனால் ஆயுள் எதிர்பார்ப்பு என்ன செய்தென்றால் அதிகரிக்குது. இது வந்து ரெண்டாம் இயல்புகளை நாங்கள் குறிப்பிட முடியும். ரெண்டாம் இயல்புக்கான சில நாடுகளை நாங்கள் எடுத்தோம் என்றால் இதில் பாருங்கள், இதில் விரிவடையும் கட்டத்தை பாருங்கள். இந்த எப்படி அது பிரமிட்டு வந்து விரிவடைஞ்சிட்டு போகுதுன்னு பார்த்தாங்களுக்கு தெரியும். இது வந்து விரிவடையும் கட்டத்தில் வருது. இதில் பாருங்கள் விரிவடையும் கட்டத்தில் ரெண்டாவது நாடுகளுக்கு நாங்கள் உதாரணமாக ஐக்கிய அமெரிக்கா எங்களால் வந்து சொல்ல முடியும். ஐக்கிய அமெரிக்கா வந்து நாங்கள் இதுக்குள்ள விரிவடையும் கட்டத்துக்குள்ள எங்களால் வந்து சொல்ல முடியும். இதில் வந்து ஐக்கிய அமெரிக்கா வந்து சிறந்த உதாரணமாக இதுக்கு குறிப்பிட முடியும். விரிவடையும் கட்டத்திற்கு ஓகே, விரிவடையும் கட்டத்துக்கு நாங்கள் ஐக்கிய அமெரிக்காவை உதாரணமாக எங்களால், இதுதான் விரிவடையும் கட்டம். சரி, ரெண்டாவது நாங்கள் இந்த மூணாவது நாங்கள் பார்க்குறீங்க வந்து நிலையான கட்டம். நிலையான கட்டத்தை பாருங்கள், இப்போ இந்த ஏரியாவை பாருங்கள், படிப்படியாக என்ன நடக்குது என்றால் இது அகலமாகுது, மிச்சம் அகலமாகுது. அகலமாக என்ன அர்த்தம் என்றால் இறக்குற வீதம் குறைவடையுது. இறக்குற வீதம் குறைவடைந்தால் முதியோர் எண்ணிக்கை கூடும், அதாவது 65 மேற்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே போல் பிறப்பு வீதம் படிப்படியாக, இதோ பாருங்கள் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிறப்பு வீதம் படிப்படியாக குறைவடையுது. சிறுவர் எண்ணிக்கை வந்து படிப்படியாக குறைவடையும். இந்த ஏரியா பாருங்கள் அகலம் கூடுதலாகிது, கொஞ்சம் உள்ளே வருது, அது இதை விட இது வந்து உள்ளே வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது என்றால் பிறப்பு வீதம் குறைவடையுது. பிறப்பு வீதம் குறைவடைந்தால் சிறுவர் எண்ணிக்கை இங்கே வந்து குறைவடையுது, முதியோர் எண்ணிக்கை நினைச்சது என்றால் அதிகமாகுது. இதுக்கு நிலையான கட்டம் வந்து உதாரணமாக நாங்கள் நிலையான கட்டத்தில் பண்புகளை பார்த்தீங்கன்னா பிறப்பு வீதம் குறைவாகவும் ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகமாகுது. ஏன் ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகமாகுது என்றால் சிறுவர் அந்த இறக்குற வீதம் குறைகிறதால ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகமாகுது, முதியோர தொகை என்ன செய்தென்றால் சிறிது அதிகமாகுது. இதுக்கு உதாரணமாக நான் எதுன்னு எடுத்துக்கொள்வோம் என்றால் சீனா. சீனாவை வந்து இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். சீனாவில் வந்து தற்போது சீனாவில் பிறப்பு வீதம் குறைவடையுது, இறக்குற வீதமும் குறைவடையுது. பிறக்கிற வீதம் குறைவடையுது, இறக்குற வீதமும் குறைவடையுது. ஆகவே சீனா இதுக்கு சிறந்த உதாரணமாக எடுக்க முடியும். அதே போல் ரஷ்யாவும் இதுக்கு சிறந்த உதாரணமாக எங்களால் வந்து குறிப்பிட முடியும். எத்தனாவதுக்கு என்றால் நிலையான கட்டத்துக்கு. அப்போ இந்த நிலையான கட்டத்தை வந்து சீனாவும் ரஷ்யாவும் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அடைந்திருக்கிறாங்க. அதே போல் சுருங்கும் கட்டம்.
சுருங்கும் கட்டத்தை நாங்கள் அவனிக்கின்ற போது, சுருங்கும் கட்டத்தில் நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது தெரியும் ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. காரணம் இங்கே வந்து பிறப்பு வீதம் வந்து குறை பிறப்பு சாரி இறக்கின்ற வீதம் வந்து குறைவடையுது. இறக்கின்ற வீதம் குறைவடைகிறதால ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகமாகுது, முதியோர் எண்ணிக்கையும் வந்து அதிகமாக காணப்படுது. ஆனால் குழந்தைகள் பிறக்கிற வீதம் நன்றாக குறைவடையுது, குழந்தைகள் பிறக்கிற வீதம் நன்றாக குறைவடையுது. காரணம் இந்த 15 வயதுக்கு உட்பட்டவர்கள எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா வந்து அதில் படத்தில் வந்து உள்நோக்கி செல்கின்றது, உள்நோக்கி சென்றால் குறைவடையுது. அப்படி என்ன குறைவடையுது என்றால் சிறுவர் எண்ணிக்கை குறைவடையுது. என்னத்தால் சிறுவர் எண்ணிக்கை குறைவடையும் என்றால் பிறப்பு வீதம் குறைவடைந்தால் சிறுவர் எண்ணிக்கை என்ன செய்யும் என்றால் குறைவடையும். இதில் இயல்பை பார்த்தீர்கள் என்றால் சுருங்கும் கட்டத்தின் இயல்பை பார்த்தீங்கன்னா பிறப்பு வீதம் இறப்பு வீதம் என்ன செய்தென்றால் பிறப்பு வீதமும் இறப்பு வீதம் குறைவடையுது, ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது, சனத்தொகையானது குறிப்பிட்ட வீழ்ச்சியடையுமாம். இதுக்கு உதாரணமாக நாங்கள் இதனை உதாரணமாக ஹங்கேரி, உக்ரைன், அதே போல ஹங்கேரி, உக்ரைன், ஜெர்மன், பல்கேரியா போன்ற நாடுகளை குறிப்பிட முடியும். இதோ ஹங்கேரி, ஜெர்மனி, பல்கேரியா இது போன்ற நாடுகளை வந்து நாங்கள் இதுக்கு உதாரணமாக குறிப்பிட முடியும். நாங்கள் இந்த பிரமிட் சம்பந்தமாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலதிகமாக நீங்கள் என்னிடம் படிப்பதாக இருந்தால் எனது ஜூம் கிளாஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். 0772-723-933 என்ற நம்பரோட கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்போடு உங்களை நீங்கள் வந்து ஜூம் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து. அஸ்ஸலாமு அலைக்கும்.